படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு, படம் சூப்பர் நல்லா இருக்கு. பார்க்கலாம், படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. வைத்தறிச்சலா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. படம் முட்டா ஓகே. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் படம், சூப்பர் நல்லா இருக்கு. பெஸ்ட் ராஜா பண்ண படமே திருப்பி வீட்டில் உட்காந்து பார்த்துருக்கேன், தூக்கம் போயிடுச்சு மேம். படம் சூப்பர், படம் வேஸ்ட். நல்லா இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி என்ன கம்ப்ளீட் பண்ணாமல் முடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, போரடியாக போச்சு. ஆனால் ஸ்டோரி இன்னும் முடியாத மாதிரி இருக்கு. ஸ்டோரியே புரியலையா, யாருக்குமே புரியலை. விக்ரம் சாருக்காக பார்க்கலாம், படம் ரொம்ப ஸ்லோ தான். சூப்பராக விக்ரம் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. மூவி எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்துச்சு, டைரக்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கிராஃபிக்கல் ஒர்க் மட்டும் கொஞ்சம் அப்படி அப்பட்டமாக தெரிஞ்சது. மற்றபடி படம் நல்லாயிருக்கு. அவர் இந்த 10 கேரக்டர் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, பட் அது ஒரே பாட்டில் போயிடும். பட் ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் அவர் நல்லா நிறைய தடவை ரிப்பீட்டடாக இருக்கும், ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும். அதெல்லாம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் பற்றி? கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். இன்டர்வல் பிளாக்கே யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்து. என்ன கான்செப்ட் சாரோட வில்லன் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த லோகேஷ் வந்து விக்ரம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் கைதி படம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாரா, இது மாதிரி இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் வில்லன் படம் ஒரு தடவை பார்த்துருங்க. தென் வந்து இவரே ஒரு படம் நடித்தார், என்ன படம், இருமுகன். இருமுகன் விக்ரம் சாரே ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ரெண்டு படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடச்சிரும், எப்படி உங்கள் படம் எடுத்திருப்பாங்கன்றது. இதில் இருக்கு, அது இருக்கிறது அப்படி இருக்காது. இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான், இப்போ அவர் பண்ணலையா கைதியிலேருந்து இந்த கேரக்டர் எடுத்துப்போம் அப்படின்னு, அது மாதிரி இவர் அந்த படத்துலேருந்து அந்த கேரக்டர் எடுத்து அந்த கேரக்டரோட கண்டினியூ, அந்த கேரக்டர் இப்போ எப்படி இருந்திருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்ன அந்த 90s இதில் கொண்டு போயிருப்பார். ஏன்னா வில்லன் படம் பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் ஃபீல் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்லாம் அவரை பற்றி சொல்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க, ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ரஹ்மான் சார். ஸோ அவர் ஆஸ் யூஸ்வல் மிரட்டி விட்டார். பாம்பா பாக்கியா சார் வந்து உண்மையிலே ஈஸ் அ ஃபண்டாஸ்டிக் மேன், நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இப்போ அவருக்கு பர்சனலாக நான் கால் பண்ணி பேசணும், நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார் அவரும். ரஹ்மான் சார் மியூசிக் எப்பயும் போல தான், ஆஸ் யூஸ்வல் மிரட்டி விட்டார் ஆர்எஸ் எல்லாமே. அண்ணின் படம் வரும்ல ஒரு ஸ்டேஷன் சீன், அதே மாதிரி அப்படியே எடுத்துருப்பாங்க. ஆனால் இது நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் அதே சீன் தான், ஒரே கான்செப்ட் தான். அந்த ஸ்டேஷன் சீன் மட்டும் படத்துலேயே ஹைலைட்டான சீனாக தான், அதை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சீனில் நான் எந்திரிச்சு வெளியே போயிட்டேன், உள்ளே வந்து பார்க்குறேன், அப்புறம் பேசிகிட்டு இருக்கேன், நல்ல சீனை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா திருப்பி எல்லாமே பார்க்க மாட்டேன், பட் இருந்தாலும் ஆனால் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்க்கலாம் படம். மேக்கிங்கே நல்லா இருந்துச்சு, மேக்கிங்கே அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கும். ரஹ்மான் சார் அவரோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காரு. சாரோட ஃபேனுக்கெலாம் இது நல்ல சாரை குறையே சொல்ல முடியாது. அவர் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ நம்ம தெரியும்ல, அவரோட மீட்டர் தெரியும்ல. மூவி வந்து இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்க, 1-3 வருஷம் பிரேக் விட்டுட்டு இப்போ விக்ரம் சார் உள்ள என்டர் ஆயிருக்காரு, ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்புறமா. கண்டிப்பாக விக்ரம் சாரை குறையே சொல்ல முடியாது, ஏன்னா அவர் அவரோட லெவல் நமக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் பண்ணலை, டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்த பண்ணி கொடுத்துட்டு நீட்டாக போயிருக்காரு. அவ்வளோ டைரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆக்டர் தான் அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பப்ளிக் ரிவ்யூ எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்டுட்டோம், அவங்களுக்கு ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ஃபேமிலியோட கோப்ரா மூவியை வந்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.